வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க தரசன் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் எஃபெக்ட் சீரீஸில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற போகிறது வந்து ஒரு வெட்டிங் டைட்டில் அனிமேஷன். ஐ மீன் நிறைய பேர் இந்த வெட்டிங்காக நிறைய டிசைன்லாம் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி தான் அந்த நம்ம பண்ண போகிற டிசைனோட இது ஆல்மோஸ்ட் இது மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்து தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டுட்டோரியல் ஒரு தடவை பண்ணுன்றதுக்காக ஒரு தடவை பண்ணுறேன். ஸோ இது சேம் எஃபெக்ட் கொண்டு வர முடியுமான்னு தெரில, சும்மா ட்ரை பண்ணுறேன். வந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் இந்த மாதிரி. இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பண்ணியும் பார்க்கல நான். ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நியூ காம்போசிஷன் க்ரியேட் க்ளிக் பண்ணிட்டு க்ளிக் பண்ணிட்டு நான் ரீநேம் பண்ண போகிறேன். இன்விடேஷன் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ மற்றபடி ஃப்ரேம் ரேட்டு, ஸோ இது 1080 30 ஃப்ரேம்ஸு, கிளிக் இட் ஓகே. ஸோ ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ காம்போசிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. 10 செகண்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல போய்ட்டு லேயரில் போய்ட்டு நியூ சாலிட் இது கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பிஜின்ஸில் ரீனேம் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்கிறதுல ஓகே. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், ரெட் கலர் ஃபில் பண்ணுவோம். ஸோ ரெட் கலர் மட்டும் ஒரு 180 வச்சுக்கிறேன். ரெட் மட்டும் தான் அதில் இருந்துச்சு. ஸோ ரெட் கலர் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம், ஸோ ரைட் கிளிக் நியூ மறுபடியும் சாலிட் சாலிடில் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஐ மீன் பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மாஸ்க்னு சொல்லி ரீனேம் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ பிளாக் கலரில் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஷேப் டூலில் கிளிக் பண்ணி அப்படின்னா ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு க்யூவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எலிப்டிக்கல் மர்க்யூ டூல் வரும். ஐ மீன் எலிப்டிக்கல் டூல்னு வரும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பாத்ன்னு க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த பாத் ஆப்ஷனில் போய்ட்டு ஆடுன்னு இருக்கும், அதை போய் சப்ஸ்ட்ராக்ட். ஸோ சப்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அது ரிவர்ஸில் ஃபால் ஆயிரும். ஸோ நான் வந்து ஒரு ஃபெதர் மட்டும் ஒரு 1200 கொடுத்துக்கிறேன், ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதானா, ஒரு 800 ஓகே. ஸோ இது போதும். நான் இந்த பாத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றேன். இதை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த 4 பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பாத்தோட இது வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ புரிஞ்சிங்களா? ஸோ நல்லா ட்ராக் பண்ணி அவுட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. இல்லைனா ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஐக்கான க்ளோஸ் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் ஆயிரும். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரைட் கிளிக் நியூ சாலிட் இது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வேறு கலர் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஆடட் லேயர்னு சொல்லி போட்டு கலர் வேல்யூஸ் மட்டும் ஹெச்சில் இதை கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து 213012. ஸோ 12 கொடுத்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும்னு நினச்சேன்னா டார்க் பண்ணிக்கலாம். சரி அவ்வளோக்கும் வேணாம். ஸோ நான் டேரெக்டாக சாரி ஹெச்சை கிளிக் பண்ணிவிட்டு 12 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது ஒரு கிளியர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிரிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். கிரிட்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், நார்மலாக ரேண்டமாக ஒரு பாக்ஸ் மாதிரி வரைய போகிறேன். ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு க்யூ. ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிங்கன்னா அது நிறையா கிரிட் இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைன் வரைய போகிறேன், ஒரு பாக்ஸ் மாதிரி வரைய போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை பிடிச்சி க்யூ அழுத்திட்டே இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்குலர் வந்துடும். ஸோ ஒரு 4 பாயிண்ட் 4 கிரிட்டை மட்டும் கணக்கு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த மாதிரி ஷேப் வரைகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். ஒரு 4 கிரிட் சும்மா ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நான் சும்மா வச்சுக்கிறேன். வேணாலும் அந்த சைஸை ஸ்கேலை வந்து டிக்ரீஸும் இன்க்ரீஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஒரு ஷேப் ஒன்று வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த ஆப்ஷன் இது ஒரு டூல் ஒன் பண்ணிட்டு, ஸோ டேரெக்டாக நான் வந்து கமா பட்டன் இந்த பக்கம் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணி அதோடய அலைன்மெண்ட்டை மட்டும் மாற்றுறேன். ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிரிட் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணும். இப்போ இதில் என்னென்னா கொஞ்சம் பிரச்சனை என்னென்னா ஷேப் லேயராக ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பு, இது தப்பாக பண்ணிட்டோம். ஸோ அதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு, ஸோ இப்போ ட்ரா பண்ணுங்கள் ரைட்டாண்ட் கிளிக் பண்ணிட்டு. இப்போ சும்மா நம்ம அதே பண்ண மாதிரி தான் முன்ன ஷேப்பை க்ரியேட் ஆகிடுச்சு, இப்போ வந்து ஒரு லேயராக க்ரியேட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு 4 பாயிண்ட்டுக்கு 4 கிரிட் வச்சுக்கிட்டேன். ஒரு 4 இது கணக்குக்கு மட்டும் வச்சுக்கிட்டு ஓகே கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இதில் போய்ட்டு கிரிட் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி விட்டுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட் எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம், அப் அண்ட் டவுனு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, இது எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட்டு, எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா படுத்து இந்த லேடர் லேயர் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் லேயர் ஸ்டைல் ட்ராப் ஷேடோ. ஸோ இந்த ட்ராப் ஷேடோ கொடுத்ததுக்கப்புறம்
இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னு அப்படின்னா, ஸோ இதில் இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு 90, இதில் வந்து ஒரு 50 வச்சுக்கிறேன், இது 50. ஸோ இதோட இது வந்து ஒரு 100, அவ்வளோ வேணாம். சைஸ் வந்து ஒரு 150 வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது ஆகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன். ஸோ இதோட டிஸ்டன்ஸையும் கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50 வச்சுக்கிறேன். ஃபிஃப்டி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ பொருளும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து இப்போ அவ்வளோதான், இதோட பேக்ரவுண்டோட இது வந்து இப்போ முடிஞ்சி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து இப்போ வந்து அனிமேஷன் பண்ண போகிறோம். ஸோ அனிமேஷன் அப்படின்னா எப்படி? ஸோ இப்போ இதில் வந்து நான் அது அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பின்னாடி அப்படி ஒரு 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 கோலம் மாதிரி இது ரொட்டேட் ஆகிருக்குது, பார்த்துருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கிட்ட இருக்கிற ப்ரீசெட் ஃபைல்ஸில் ஏதோ ஒன்று நான் வந்து இந்த மாதிரி வெக்டார் கோலம் ஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நெட்டில் வரும். ஸோ அதை கொடுத்து டேரெக்டாக ட்ராக் பண்ணி இது பிஎன்ஜி ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி நான் அதை வச்சுருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பிஎன்ஜி இமேஜ். ஸோ இதை ட்ராக் பண்ணி டேரெக்டாக இந்த ஆடட் லேயருக்கும் பின்னாடி நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ எஸ்கி ஒரு தான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கேலை ஃபுல்லாக நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இதில் வந்து இங்கே போயிட்டு ஒரு 45 அந்த ரேஞ்சு கொடுத்துக்கிட்டு ஓகே இது நல்லாயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு 3D ஆப்ஷன்ஸில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து ஓரியன்டேஷன் சொல்லியிருக்கு இல்லைங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கீப் டைமர் ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 செகண்டுக்கு மட்டும் நான் தூரம் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த 5 செகண்டுங்கிறது போதும். ஸோ என்கே ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் ட்ரிம் டு காம்ப் ஏரியா. ஸோ இது 5 செகண்டாக நான் குறைச்சிக்கிட்டேன். ஸோ இதில் போயிட்டு சாரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கேலில் மாற்றிட்டேன். ஸோ இது தப்பு. ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஒரு 120 கொடுத்துக்கிறேன். 120 கொடுத்ததுக்கப்புறம் ஓகே இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகிறது தெரியும். ஸோ ஒரு சிம்பிள் அனிமேஷன் தான், ரொட்டேஷன் அனிமேஷன் கொடுக்குறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கீ ஃப்ரேம் மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் போதும். 0 to 120னா அதை வந்து லெஃப்ட் டு ரைட்டு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே இப்போ நான் வந்து இன்னும் அது மேலே எக்ஸ்ட்ரா 2 ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும் இல்லைங்களா. ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த லேயர் மறுபடியும் அதே பிஎன்ஜி ஃபைலில் ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். போனதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்கேலை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 14 கொடுத்துக்கிறேன். ஓகே சிசன் என்ன தான் ஆகிடுச்சு. ஸோ பொசிஷன் பிக்கி அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 0 டிகிரி, 0 x வந்து 0 கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் சைடில் அலைன்மெண்ட்டு. ஸோ இதை கண்ட்ரோல் டி இல்லைனா ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் ஆன் பண்ணி விட்டுட்டு 0 to 120 120 கொடுத்தேன் அப்படின்னா இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஸோ அப்போ வந்து கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிட்டு யூ கீ ஒருத்தர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கீ ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்துட்டு இதோட ரொட்டேஷன் வந்து 240 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட பொசிஷன் வந்து பி கீ வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு 1920 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ இது வந்து ரைட் அலைன்மெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம வீடியோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டையும் ஒரே டைமில் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கலர் கரெக்ஷன் டிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும். டிண்ட் கொடுக்கலாம் இல்லை இன்வெர்ட் கொடுக்கலாம். ஸோ டிண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இந்த கலர் இருக்கு இல்லைங்களா, பிளாக்குக்கும் ஒயிட்டை ஃபில் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எந்த மாதிரி எஃபெக்ட் அப்ளை இருக்குதுன்ட்டு. ஸோ இதோட ஒப்பாசிட்டி வந்து நான் ஒரு 60 ரேஞ்சு கூட வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன், ரெண்டுக்குமே 60. ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணால் வீடியோவோட ப்ரிவியூ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லாவே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட டைட்டில் அனிமேஷன் வந்து பார்ட் 2ல சொல்கிறேன், அதாவது எழுத்தோட அனிமேஷன் அப்படின்ட்டு. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் அதோட அனிமேஷன் வந்து பார்த்துட்டோம். ஸோ பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு ஹகசன் டெக்னாலஜி. தேங்க்யூ.